நவராத்திரி ஆறாம் நாளை முன்னிட்டு திருக்கச்சூர் மருதீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா சண்டி ஹோமம். உலகை ஆளும் அன்னை பார்வதி பல காலங்களில் பல வடிவங்களை எடுத்து உலகை காத்திருளி வந்திருக்கிறாள். அதில் அரக்கர்களை வதம் செய்ய அன்னை எடுத்த வடிவம் துர்கா தேவி வடிவமாகும். அந்த துர்கா தேவிக்கு மங்கள சண்டிகா என்கின்ற ஒரு பெயரும் உண்டு. துர்கையின் அருளை பெறுவதற்கு செய்யப்படும் ஒரு ஹோமம்தான் சண்டி ஹோமம். இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த திருக்கச்சூர் பகுதியில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த மருந்தீஸ்வரர் திருக்கோவிலின் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு ஆறாம் நாள் என்பதால் மகா சண்டை ஹோமம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோமாதா பூஜை நடைபெற்றது. பின்பு யாகசாலைக்கு தேவைப்படும் சௌபாகிய திரவியங்கள் பட்டு புடவை, பட்டு துண்டு, குங்குமச் செமெட், சீப்பு, மஞ்சள், புஷ்பம், எலுமிச்சை பழம், வெற்றிலை பாக்கு, நெத்துக்காய், கிராம்பு, வழங்க சாமான்கள் உள்ளிட்ட 1008 தட்டுகளை ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரும் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து பூஜை செய்து யாக குண்டத்தில் போட்டனர். இந்த மகா சண்டை ஹோமத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சகல சமாசித்தி அனுகிரகேன கற்பகிருதி கச்சபிருதி சங்கரிதி பத்மநிதி நீலதி நந்தரிதி முகுந்தரிதி மகாநிதி மகாலக்ஷ்மிதி அதி நவநிதி பிராப்தி பூர்வக விருகஹராம வாகன வஸ்திர ஆபரண சௌபாக்கிய திரவிய பசு பத்னி புத்திர சேவகதி மகதீஸ்வர ரஜா ஆப்தத்தம் யஜமானேன நிர்வாக்கியமான வியாபார ஸ்தாபனாய ஆயோபத்தி திரவியோபத்தி ஸ்தாலாய இதோபி அதிகம் மகதீஸ்வர ஜபாப்தம் துவாரா இதோபி அதிகம் அம்பிகாயாஹ பாதாரவிந்தயோஹ சமஸ்த பூஜா ஆராதனா அனைவரும் ஷட்கோணேடோபேயாதி சதுர்த்தி நமஹ ஓம் ஐம் ரீம் சிம் பிம் ஜயாதி நமஹ ஓம் ஐம் ரீம் சிம் ஜம் ஜெயத்கே நமஹ ஓம் ஐம் ரீம் சிம் மம் அபராஜிதாதி நமஹ ஷட்கோணேடு பார்சயோ தட்சிண பாகே ஓம் ஐம் ரீம் சிம் சிம் சிம்ஹாத நமஹ உத்தர பாகே ஓம் ஐம் ரீம் சிம் மம் மஹிதாத நமஹ இதியா பிரதேதா
जय आदि पराशक्ति की जय।
தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே திருக்கச்சூர் கிராமத்திலே நாம் அனைவருக்கும் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்னை பராசக்தி அந்தகார நிரோதனி சுரூபமாக இருக்கக்கூடியவள் இருள் நீக்கி அம்பிகா உடனுரை மருந்தீஸ்வர சிவபெருமானுடைய பேரானந்த அனுகிரகத்தினாலே நமது ஆலயத்தில் உலகத்தின் க்ஷேமத்தை முன்னிட்டு 12வது வருடமாக சிவசக்தி சேவா டிரஸ்ட் மூலியமாக மிகவும் அற்புதமான முறையினிலே நமது குருசுவாமி பரமேஸ்வர மாமா அவர்களுடைய பேரானந்த முயற்சியுடன் பக்தர்களுடைய அனுகிரகத்துடனும் விசேஷமான முறையினிலே சண்டி யாகம் நவச்சண்டி மகா யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யாக வழிபாடுகள் வருடந்தோறும் நவராத்திரி மகோத்சவத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நவச்சண்டி யாகத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அனைத்து விதமான பேரானந்த அனுகிரகமாகப்பட்டது கிடைக்க வேண்டும் என்று உலகத்தின் க்ஷேமத்தை முன்னிட்டு செய்யக்கூடிய இந்த யாகத்தினுடைய வழிபாடுகளாக மகாகாளி மகாலட்சுமி சங்கரி ஜெயதுர்கா மகா சரஸ்வதி பத்மாவதி ராஜமாதங்கி பவானி அர்த்தாம்பிகா காமேஸ்வரி புவனேஸ்வரி அக்னிதுர்கா சிவா தாரிகா என்று சொல்லக்கூடிய 13 தேவதைகளாக அன்னாய் பராசக்தி அனுகிரகம் செய்கின்றாள். மகாலட்சுமி சண்டிகைக்கு பிரியமான விசேட கபித்த பழம் என்று சொல்லக்கூடிய விளாம்பழம் மற்றும் மகாலட்சுமி சண்டிகைக்கு பிரியமான பாக்குப்பழம் சங்கரி சண்டிகைக்கு பிரியமான மது புஷ்பம் என்று சொல்லக்கூடிய இலுப்பம்பூ ஜெயதுர்கா சண்டிகைக்கு பிரியமான விசேட பூகி பழம் என்று சொல்லக்கூடிய பாக்குப்பழம் மகா சரஸ்வதி சண்டிகை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு பிரியமான மாதுளம்பழம் பத்மாவதி சண்டிகை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு பிரியமான விசேட கமலாப்பழம் மற்றும் ராஜமாதங்கி சண்டிகை என்று சொல்லக்கூடிய அன்னைக்கு பிரியமான கூஷ்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பூஷணிக்காய் துண்டு பவானி சண்டிகை என்று சொல்லக்கூடிய லலிதா பரமேஸ்வர அம்பிகைக்கு பிரியமான கரும்பு துண்டு அர்த்தாம்பிகா சண்டிகை என்று சொல்லக்கூடிய உமா மகேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அன்னை பிரியாசக்திக்கு விசேஷமான கூஷ்மாண்ட கண்டம் பிக்ஷு கண்டம் என்று சொல்லக்கூடிய பூஷணிக்காய் துண்டு கரும்பு துண்டினாலும் சௌபாகிய காமேஸ்வரி சண்டிகை என்று சொல்லக்கூடிய காமாட்சி அம்பிகைக்கு பிரியமான விசேட சாத்துக்குடி போன்ற விசேஷ பழங்களும் புவனேஸ்வரி சண்டிகைக்கு பிரியமான விசேட தாடிமி பழம் என்று சொல்லக்கூடிய மாதுளை பழத்தினாலும் அக்னிதுர்கா சண்டிகை என்று சொல்லக்கூடிய அன்னை பராசக்திக்கு பில்வ பழத்தினாலும் சிவா தாரிகா பரமேஸ்வரி ஸ்ரீவித்யா சப்தசதி சண்டிகா என்று சொல்லக்கூடிய பாலா திரிபுரசுந்தரி ரூபமாக இருக்கக்கூடியவள் அன்னை பராசக்திக்கு பிரியமான செவ்வாய் பழத்தினாலே 13 அத்தியாய தேவதைகளுக்கும் விசேஷமான ஒவ்வொரு பழத்தினாலும் உலகத்தின் க்ஷேமத்தை முன்னிட்டும் நாமும் நம்மை சார்ந்த அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த வண்ணம் சண்டி யாகமாகப்பட்டது மிகவும் அற்புதமான முறையினிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அத்தியாயத்திலேயும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பிரியமான சௌபாகிய திரவிய சமர்ப்பணம் பட்டுப்புடவை சமர்ப்பணம் மற்றும் விசேஷமாக ரஜத சமர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய 13 அத்தியாய தேவதைகளுக்கும் பிரியமான வெள்ளியினாலே ஆக்கப்பட்ட கொலுசுகள் போன்ற திரவியங்களினாலே அம்பிகைக்கு சமர்ப்பணம் செய்வித்து நிறைவாக சண்டி யாகத்தினுடைய மகா பூர்ணாகுதி இந்த நவச்சண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது 9 முறை தேவி மகாத்மிய பாராயணம் செய்வித்து ஒரு முனை ஆவாகனம் செய்து விசேஷமாக ஹோமங்கள் எல்லாம் செய்ய உள்ளோம். அனைவரும் சண்டி யாகத்தினை தரிசித்து நிறைவாக நடைபெறக்கூடிய மகா பூர்ணாகுதி சௌபாகிய திரவிய சமர்ப்பணம் பட்டுப்புடவை சமர்ப்பணம் வசோத்தாராகுதி என்று சொல்லக்கூடிய விசேஷமான வைபவங்களை எல்லாம் தரிசித்து கலசாபிஷேகம் நடைபெற்று அனைவருக்கும் அம்பிகையினுடைய அருட்பிரசாதங்களும் அன்னப்பிரசாதங்களும் வழங்க உள்ளார்கள். அனைவரும் திரளாக தரிசித்து எல்லாம் வல்ல அன்னை சண்டிகா பரமேஸ்வரி சுரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ துர்காம்பிகை மற்றும் இருள்நீக்கி அம்பிகையினுடைய பேரானந்த அனுகிரகத்தை பெற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருக, அன்னை பராசக்தியினுடைய சிவசக்தி சேவா டிரஸ்ட் மூலியமாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஜெய் ஆதி பராசக்திக்கு ஜெய்.